வணக்கம் நண்பா, நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் பஞ்சாங்கில் இருக்க முருங்கல் போகிறோம். ஸோ இன்றைக்கி பொங்கல் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே வந்து காலையில் எழுந்திரிச்சு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்பயும் வந்து சிவன் கோயில் போவேன், நியர்பையில் கோயிலுக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ஒரு புக்கிங் பஞ்சாங் வந்து கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வணக்கம் நண்பா, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் பஞ்சாங்கில் இருக்க முருங்கல் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ பெயிண்ட் தெரியுது முருங்கல் கோயில், நான் ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு வந்தேன். ஸோ வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு டேக் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா, கடைசியாக வந்திருக்கேன் அந்த கோயிலுக்கு. அப்போ வந்து பழைய கோயிலாக இருந்து, அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணாங்க இடையில. ரெனோவேட் பண்ணி போன மாதம் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே நியூ மெத்தடாக மாற்றி நல்லா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது நியர்பை லைக்கிலும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து புக்கிங் பஞ்சாங்கில் இருக்குது, எம்ஆர்டிலேருந்து பக்கத்துலேயே வந்துடலாம் இங்கே. ஸோ யாராவது பக்கத்துலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருக்குது கோயில், நல்லாவும் இருக்குது, நிறையா சாமி சிலைகளும் இருக்குது, அந்த என்ஜாய். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கால் கழுவிட்டு அப்படி இப்போ வர மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அபிஷேகத்துக்கு இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம், கவுண்டரில் வந்து அர்ச்சக சீட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு லேயராக இருக்குது. ஸோ கீழே ஒரு லேயர், மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா முருகன் வந்து மலை மேலே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ முருகன் வந்து ஆக்சுவலாக மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், மற்ற சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லேயரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாமி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன் பை ஒன்றா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் ரெனோவேட் ஆகி கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது, எல்லா சிலையுமே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பிரசாதம் மேக் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது சிலைலாம். ஸோ துர்கை அம்மன் இருக்காங்க, பிள்ளையார் இருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் சிலைகள்லாம் இருக்குது பின்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்காங்க. ஸோ ஐயப்பன் ஆஃபீஸாக அந்த 18 படி ஏறுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அது மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும்.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி அந்த மாதிரி சாமிகள்லாம் இருக்குது, அதாவது ஊரை கக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு லேயர் அதாவது கீழே லேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னா எல்லா சாமியும் கவர் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் வரலாம். வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து மேலே முருகனை பார்க்குறதுக்கு மேலே ஏறலாம். ஸோ மலையில் ஏறுற மாதிரி ஏறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ முருகன் இருக்க இடத்தை நோக்கி போயிட்டுருப்போம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்தரையெல்லாம் வந்து செயற்கையாக செஞ்சு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு இயற்கை மாதிரியே இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து முருகன் சிலை, பக்கத்தில் சிவன் சிலை இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா அப்படியே வந்து தரிசிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம். சுற்றினா பின்னாடி இந்த வியூஸ் தான் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா நவகிரக சிலைகள் இருக்குங்க, அது பக்கத்தில் அப்படியே வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது. ஸோ நல்லாயிருக்குங்க ஆக்சுவலாக, ரெனோவேட் பண்ணி நல்லாயிருக்கு போயிடுது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மேலே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தரிசிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகலாம். ஸோ பக்கத்தில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா விபூதி சந்தனம் குங்குமம்லாம் கையில் தர மாட்டாங்க எந்த கோயில்லையுமே. ஸோ சைடில் வச்சுருவாங்க. ஸோ நம்மளே தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான் கோயில் சுற்றி பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ரெனோவேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ நல்லாவே இருக்குது கோயில். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சி நான் வந்து பாருங்கள் நீங்களும். ஸோ அந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.